ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சீஸ் தோசா எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸ்வீட் கார்ன் சீஸ் தோசா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். இந்த டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யுது அப்படின்னா, ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஹீட்டான ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஆறினதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இதோட துருவனை கேரட் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வாங்க தோசை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஹாட்டான தோசை தவால ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி நல்லா மெலிசாக விட்டுக்கோங்க. தோசையை மெலிசாக விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தோசையை ஒரு சைடு மட்டும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஓரளவுக்கு வேக வச்சுடுங்க. அந்த தோசை ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச டொமேட்டோ சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா துருவனை சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே துருவனை பீட்ரூட், அதுக்கப்புறமா கேரட், கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு மேசர் வச்சு நல்லா நசுக்க விடுங்க. நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கேரட் பீட்ரூட்லாம் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு மாதிரி. இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன், கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.